குந்திதேவியின் மகன் தருமன் சூதாட்டத்தால் அரசாட்சியை இழந்து காடுகளில் வறுமையில் வாடிய போது பிருஹதஸ்வர் எனும் முனிவரால் தருமனின் மனதை தேற்ற எண்ணி ஒரு கதையை கூறுகிறார். அதுதான் நளதமயந்தி. இது மகாபாரத புராணத்தின் கிளைக்கதை. ஆகுணன் மற்றும் ஆகுகி பேடவ குலத்தை சேர்ந்த தம்பதி இருவரும் ஒரு சிறு குகையில் வசித்து வருகின்றனர். அங்கே வரும் துறவி ஒருவருக்கு உணவளித்துவிட்டு அந்த துறவி தூங்குவதற்காக தன் மனைவியுடன் தங்க வைத்துவிட்டு அந்த சிறு குகையின் முன் தான் படுத்து உறங்குகிறான் ஆகுணன். இரவில் புலி ஒன்றால் வேட்டையாடப்பட்டு மரணமடைகிறான். இரவில் துறவியுடன் உறங்கிய மனைவி கண்விழித்து பார்க்க கணவனின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மரணமடைகிறாள். அடுத்த பிறவியில் நளன் அரசனாகவும் தமயந்தி விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகளாகவும் துறவி அன்னமாகவும் பிறக்கின்றனர். அன்னம் போன ஜென்மத்தில் செய்த தவறுக்கு பரிகாரமாக நளனையும் தமயந்தியையும் ஒன்று சேர்க்க எண்ணி நளனை சந்தித்து தமயந்தியின் சுயம்வரம் பற்றி கூறுகிறது. சனி பகவான் தமயந்தியின் பேரழகில் மயங்கி சுயம்வரத்தில் பங்கு கொள்கிறான். அதேபோல தேவர்களுக்கும் தமயந்தி மீது ஆசை கொண்டனர். ஆனால் தமயந்திக்கு நளன் மீது விருப்பம் என அறிந்து அனைவரும் நலன் போல வேடமிடுகின்றனர். ஆனால் தமயந்தி நளனை அடையாளம் கண்டு மனம் முடிகிறாள். இதை பொறுத்து கொள்ளாத சனி நளனை பழிவாங்க காத்து கொண்டிருக்கின்றான். நளன் புட்கரன் என்பவனுடன் சூதாட்டத்தில் ஈடுபடுகிறான். இதுதான் தருணம் என எண்ணி சனி நளனை பிடிக்க நாடு மற்றும் சொத்துக்களை இழந்து காட்டிற்கு செல்கிறான். நளன் தன் குழந்தைகளை மாமனார் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறான். காட்டில் மலைப்பாம்பு ஒன்று தமயந்தியை விழுங்க அந்த வழியே வரும் வேடன் ஒருவன் அவளை காப்பாற்றுகிறான். அவள் அழகில் மயங்கி அவளை துரத்த தமயந்தி சேதிரட்டை நாட்டில் பணிப்பெண்ணாகி நளனை பிரிகிறாள். இதை அறிந்த தமயந்தி தந்தை மகளை கூட்டிச் செல்கிறான். இதற்கிடையே நளனை கார்கோடன் என்ற பாம்பு கடிக்க விஷமேறி நளன் அடையாளம் தெரியாமல் கருப்பாக மாறிவிடுகிறான். வருத்தப்பட்ட கார்கோடன் நளனுக்கு தன் தோலை அளித்து தக்க சமயத்தில் இதை அணிந்தால் நீ சுய உருவம் பெறுவாய் என கூறிவிட்டு செல்கிறது. தமயந்தியை பிரிந்த நளன் கருப்பான உருவத்தோடு அயோத்தி மன்னன் ரிது பன்னனிடம் தேரோட்டியாக பணிபுரிகிறான். இதை அறிந்து கொண்ட தமயந்தி மறுசுயவரம் நடத்த ரிதுபன்னனும் கலந்து கொள்ள நளனோடு வருகிறான். அங்கே தமயந்தி தன் கணவன் நளனை அடையாளம் காண்கிறாள். நளனும் கார்கோடன் கொடுத்த தோலை அணிய மீண்டும் அழகான உருவத்தை பெறுகிறான். 7.5 ஆண்டுகள் சனியும் நீங்கிவிடுகிறது. நளதமயந்தி. இது மகாபாரத புராணத்தின் கிளைக்கதை.